விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை கூட உள்ள நிலையில் நீட் தேர்வு, தற்கொலை, புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. சட்டப்பேரவை மானிய கோரிக்கை கூட்டத்தொடர் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்றது. இதனிடையே கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக சட்டப்பேரவை கூட்டம் செப்டம்பர் 14, 15 மற்றும் 16 ஆகிய 3 நாட்கள் மட்டுமே நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சட்டப்பேரவை கூட்டம் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் நாளை காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. சட்டப்பேரவை கூடியதும் குடியரசு முன்னாள் தலைவர் பிரணாப் முகர்ஜி, எம்எல்ஏ ஜே அன்பழகன், கன்னியாகுமரி தொகுதி MPH வசந்தகுமார் ஆகியோர் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு அன்றைய கூட்டம் ஒத்திவைக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 15 மற்றும் 16 நாட்களில் கேள்வி நேரத்துக்கு பிறகு எதிர்க்கட்சிகள் எழுப்பும் பிரச்சினைகளுக்கு ஆளும் கட்சி தரப்பில் பதில்கள் அளிக்கப்பட உள்ளன. நீட் தேர்வால் தமிழக மாணவர்கள் தொடர்ந்து தற்கொலை செய்யும் விவகாரம், ஹிந்தி திணிப்பு, புதிய கல்விக் கொள்கை, அரியர் மாணவர்கள் தேர்வில் உள்ள குளறுபடி உள்ளிட்டவை குறித்து எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்ப திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது.